ஹோலா வணக்கம். நான் உங்கள் அன்பு தமிழன் மெக்சிகோல இருந்து. இப்போ நம்ம இருக்கிற ஒரு கிராமம் பேர் வந்து லா எர்பபேனா அப்படின்னு ஒரு கிராமம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி தான் வந்து கொலிமாவில் இருக்க வால்கனோ மவுண்டன் அப்படின்னு ஒரு மவுண்டன் இங்கே இருக்குது. நீங்கள் தமிழ் நியூஸ் சேனலில் நிறைய டைம் பார்த்துருக்கலாம், இப்போ மெக்சிகோவில் எரிமலை வெடித்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது இங்கே இருக்க மவுண்டன் தான். இப்போ மேகமூட்டம் நிறைய இருக்கிறதுனால நம்மளால் மவுண்டன் பார்க்க முடியல, இல்லைன்னா கிளியராக இங்கேருந்து தெரியும். நம்ம மவுண்டன் போகிறதுக்கு இங்கேருந்து தான் நம்ம நடந்து போகணும். இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம்லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம நடந்து போனால் தான் மவுண்டன் மேலே கிளைம் பண்ண முடியும். இங்கே நீங்கள் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இங்கேருந்து காலி பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்கனோ வந்து அந்த எரிமலை வெடிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய சாம்பல் வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதனால் இங்கேருந்து நிறைய பேர் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஸ்கூல் ஏரியா. நான் உங்களை வீடியோ உள்ளே கூட்டு போய் காமிக்கிறேன். இந்த ஸ்கூலில் யாருமே இல்லை இப்போது. இங்கே வெறும் ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், யார் யாரெல்லாம் இது மாதிரி ட்ரெக்கிங் போகணும், இந்த கொலிமா மவுண்டன் ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அவங்களுக்கு இங்கே இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கள இங்கேருந்து கூப்பிட்டு போகிற வரைக்கும், ரிட்டர்ன் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கான தேவைகள், இங்கேருந்து மேலே போயிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஒரு ரொம்ப விசித்திரமான விஷயம் ஒன்று பார்த்ததுன்னா, இந்த ஒரு மரம் பாருங்க பின்னாடி இருக்குது. இந்த மரத்தில் வந்து இந்த மரத்துக்கு மேலே 4 டைப் ஆஃப் தாவரங்கள் வளர்ந்துட்டுருக்கு. ஒன்று இங்கே பாருங்கள், இது இலை கொஞ்சம் நீளமாக இருக்குது. இது வந்து இது நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளான்ட். இது நம்ம இந்தியாவிலையும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க, இது ஏதோ பைனாப்பிள் செடி மாதிரி இருக்குது. அதுவும் இது மேலேருந்து இங்கே வந்துட்டுருக்கு. வேறு ஆமாம், இங்கேயும் அதே மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மரத்துக்கு மேலே 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாவரங்கள் வளர்ந்துட்டுருக்கு. நாங்கள் இந்த ஊருக்குள்ளே வரும்போதே பார்த்தோம், இந்த வீடு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னென்னா டிஷான்னாலாம் இருக்குது, கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அந்த மீட்டர் பாக்ஸ் யாரோ பிடிங்கிட்டு போயிட்டாங்க. மீட்டர் பாக்ஸே இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ட்ராயிங் இருக்குது. அந்த ட்ராயிங்கில் கம்ப்ளீட்டாகவே இல்லை, குதிரை ஃபேஸ் அப்படியே பாதிலே நிற்கிது. பெயிண்டருக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்னன்னு கூட தெரியல. இந்த பக்கம் பாருங்கள், இன்னொரு வீடு இருக்குது. இந்த வீட்லேயும் அந்த வீடு மாதிரியே பவர் சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க, மீட்டர் பாக்ஸே இல்லை. பேர் இங்கே ஒரு மணி கட்டி வச்சுருக்காங்க. யார் மேலே அந்த ஊருக்கு எதுக்குடா இங்கே மணிலாம் கட்டி வச்சுருக்கீங்க? இந்த மணி பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அதுவும் ரொம்ப ஊரே ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இது பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. ஏதோ சப்போர்ட்லாம் குச்சியெலாம் வச்சு நிற்க வச்சுருக்காங்க. ஹே, இது சர்ச்சுப்பா. அப்பா, வெளியிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அமானுஷமாகவே இருக்குது. உள்ளே வந்து பாருங்கள், இங்கே நான் ரெண்டு சைடும் வந்து உடஞ்ச டேபிள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த இடம் மட்டும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதை இந்த இடத்த மட்டும் யாரோ மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம எழுதியிருக்கு இந்த பில்டிங்கில் கோமாலா. கோமாலானா இந்த ஊர் பேர் வந்து கோமாலா. இது வந்து ஒரு ஸ்கூல் பில்டிங் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பூட்டெல்லாம் வந்து அந்த பூட்டே துருப்பிடிச்சிருக்கு. அந்த பூட்டு இதுக்கு முன்னாடி எப்போ திறந்தாங்கன்னே தெரியல. இந்த கிளாஸ் ரூம்குள்ளே எதுவுமே இல்லை. எல்லாம் மழை தண்ணியெலாம் உள்ளே வந்து ஒரு டெஸ்டாக இருக்குது, ஒரு டேபிள் சேர் எதுவுமே இல்லை. இது இன்னொரு கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூமில் அந்த கார்னரில் ஒரு டேபிள் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவே இது வந்து ஸ்கூல் ஏரியா மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ணலை. அங்கே ப்ளே ஏரியாலாம் இருக்குது, ப்ளே ஏரியாலாம் பெயிண்ட்லாம் எதுவுமே பண்ணலை. ரொம்ப ஹாண்டடாகவே இருக்குது. இது தனியாக ஒரு ரூம் இருக்குது. மேபி இது ரெஸ்ட் ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் இருக்கிறனால பக்கத்தில் கண்டிப்பாக ரெஸ்ட் ரூமாக இருக்கணும். இது வந்து ஒரு பார்க்கு. பார்க்லேயும் யாரும் இருக்க மாதிரியே தெரியல. இங்கே ஒரு சைன் போர்டு இருக்குது. இந்த சைன் போர்டில் வந்து ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ், வால்கனோ போகிற ரூட்டு, ட்ரக்கிங் போகிற ரூட் இதெல்லாம் வந்து இதில் டைரக்ஷன்ஸோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஊர்லேயே இந்த ஒரு போர்டு தான் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. மற்றது எல்லாமே கொஞ்சம் பழசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இன்னொரு போர்டு இருக்குது. அந்த போர்டு ஃப்ரெண்ட்டில் போய் பார்க்கலாம். இந்த போர்டு வந்து இந்த ஊரோட இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு நினைக்கிறேன். இந்த இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஊரே ரொம்ப நிசப்தமாக ரொம்ப அமைதியாக இருக்குது. அதுவே நமக்கு வந்து ஒரு திகில் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. நீங்கள் பார்க்குற கார் ட்ரக்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பழுதடைஞ்சு ரொம்ப நாளாக அப்படியே நிற்கிது. ஒரு சில வண்டி நாங்கள் பார்த்தோம், அதெல்லாமே வந்து ரன்னிங் லைவ் கண்டிஷனில் தான் இருக்குது அந்த கார்லாம்.
அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களாம் வந்து ஒரு காலத்தில் இங்கே வாழ்ந்துருக்காங்க. அவங்க இங்கேருந்து நியூ எர்பவேனான்ற டவுனுக்கு ரீலொகேட் ஆனதுக்கப்புறம் அப்பப்போ அவங்க அந்த வீடை வந்து டே டைமில் வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்களும் நைட்டு ஸ்டே பண்ணுறது கிடையாது. நாங்கள் இன்னொரு விஷயம் இங்கே கேள்விப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் இன்னும் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து அவங்க இங்கேருந்து காலி பண்ணிட்டு போக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இந்த கிராமத்தில் தானா, இங்கே அவங்க அந்த எரிமலையை தான் வந்து சாமியாக கும்பிட்றதாகவும், அவங்க ஏதாவது அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த எரிமலை வந்து அந்த வாழ்க்கையில் வந்து அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோக்கான ஸ்பானிஷ் வேர்ட் கோஸ்ட். நம்ம கோஸ்ட்டை பற்றி நிறைய பார்த்துருக்கோம்ல. ஸோ கோஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஃபேண்டாஸ்மா அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபேண்டாஸ்மா இஸ் த ஸ்பானிஷ் வேர்ட் ஃபார் திஸ் வீடியோ. ஃபேண்டாஸ்மா ஸோ நாங்கள் திரும்பி குவாதலாஹரா கிளம்பியாச்சு. எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 2 to 2.5 hours டிரைவ் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஆனாலும் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஈவினிங் ஆன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒன்றும் டைம் அவ்வளோ லேட் ஈவினிங்லாம் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு கௌபாய், அவர் மாடு மேய்ச்சிட்ருக்காரு. அவர் கையில் ஒரு கயிறு வச்சுருக்காரு பாருங்கள். அந்த கயிறு வச்சு தான் வந்து இவங்க ஏதாவது மாடு தப்பிச்சு போயிடுச்சுன்னா அந்த கயிறை வந்து இவங்க வீசி அந்த மாடெல்லாம் பிடிப்பாங்க. அது வந்து ஒரு இங்கே அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டே இருக்குது. நாங்கள் அதை பற்றின ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக எங்கள் சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இங்கே நீங்கள் மாடு வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாடு மேய்க்கிறதுக்குன்னு உங்களுக்கும் ஒரு சொந்த இடம் இருக்கணும். இங்கேயும் வந்து மாடு வெளியே எங்கேயாவது தப்பிச்சு போய் வேறு ஏதாவது இடத்துல போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வந்து இங்கே நிறையா இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதனால் இங்கெல்லாம் நீங்கள் மாடு வளர்க்கணும்னு சொன்னால் அந்த மாடு புல் மேய்கிறதுக்குன்னு உங்களுக்குன்னு சொந்த இடம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் மாடெல்லாம் இங்கே மேய்க்க முடியும். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து மாடு மேய்க்கிறதுக்கும் வந்து எல்லோரும் வந்து ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு தான் வந்து மாடெல்லாம் மேய்ப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.